வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் கூட்டல் கணக்குகளை செய்ய கற்றுக்கொள்ள போகிறோம். முந்தைய வகுப்பில் நாம் ஒற்றை இலக்க எண்களை கூட்ட கற்றுக்கொண்டோம். இன்று நாம் இரண்டு இலக்க எண்களின் கூட்டலை செய்ய கற்றுக்கொள்வோம். வாருங்கள், இந்த கேள்வியுடன் தொடங்குவோம். 32 கூட்டல் 54, விடை என்ன? சிந்தியுங்கள். 32 உடன் 54 கூட்டினால் எவ்வளவு கிடைக்கும் என்பதை இங்கே விடை கண்டறியலாம். இங்கே நாம் ஒன்றுகளை எழுதுவோம். ஒன்றுகளை குறிக்க நம்மிடம் ஒரு குச்சி உள்ளது. இங்கே நாம் பத்துகளை எழுதுவோம். மேலும் பத்துகளை குறிக்கும் 10 குச்சிகளை கொண்ட ஒரு கட்டு உள்ளது. ஒரு கட்டு என்பது 1 10 ஆகும். ஏனெனில் இந்த ஒரு கட்டில் மொத்தம் 10 குச்சிகள் உள்ளன. எனவே 32 எத்தனை பத்துகள் மற்றும் ஒன்றுகள் உள்ளன என்பதை பார்ப்போம். ஆம், 32 3 10 மற்றும் 2 1 உள்ளன. இதனுடன் நாம் 54 கூட்டப் போகிறோம். எனவே கூட்டல் குறியை இங்கே இடுவோம். 54 என்பதில் 5 10 மற்றும் 4 1 உள்ளன. 1 மற்றும் 10 கூட்டினால் என்னவாக இருக்கும் என்று பார்க்கலாம். 1 இடத்தில் 2 உள்ளது. 2 1 எத்தனை குச்சிகள் தேவைப்படும்? 2 குச்சிகள். இதே போன்று 3 10 எத்தனை கட்டுகள் தேவைப்படும்? 3 கட்டுகள். இப்போது சொல்லுங்கள், 4 1 எத்தனை குச்சிகள் தேவைப்படும்? சரி, 4 குச்சிகள். மற்றும் 5 10 குறிப்பிட 5 கட்டுகள் உள்ளன. இப்போது 1 இடத்தில் உள்ள குச்சிகளை கூட்டிய பிறகு எத்தனை குச்சிகள் கிடைக்கும் என்று பார்ப்போம். எனவே இங்கே 2 குச்சிகள் மற்றும் இங்கே 4 குச்சிகள் உள்ளன. மொத்தம் எத்தனை குச்சிகள் உள்ளன என்று சொல்லுங்கள். சரி, 2 மற்றும் 4 கூட்டினால் நம்மிடம் எத்தனை குச்சிகள் உள்ளன என்று பார்க்கலாம். நம்மிடம் 6 குச்சிகள் உள்ளன. அதாவது 2 + 4 என்பது 6. இப்போது 10 இடத்தினை பார்க்கலாம். இங்கு 3 கட்டுகளும் இங்கு 5 கட்டுகளும் உள்ளன. ஆக மொத்தம் எத்தனை கட்டுகள் உள்ளன? நம்மிடம் மொத்தம் 8 கட்டுகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது 3 + 5 கூட்டினால் 8 கிடைக்கும். எனவே நம்மிடம் 8 10 மற்றும் 6 1 உள்ளன. எனவே 32 கூட்டல் 54 என்பது 86 ஆகும். வாருங்கள், மேலும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். 72 + 25 கூட்டினால் எவ்வளவு கிடைக்கும்? சிந்தியுங்கள், விடை கண்டறியலாம். 72 + 25 எதற்கு சமமாக இருக்கும் என்று பார்ப்போம். இப்போது இங்கே 1 என்றால் 1 குச்சி மற்றும் 10 என்றால் 10 குச்சிகள் கொண்ட ஒரு கட்டு. 72 என்பது 7 10 மற்றும் 2 1. மேலும் இதனுடன் எந்த எண்ணை கூட்டப் போகிறோம்? 25. அதாவது 2 10 மற்றும் 5 1. எனவே நண்பர்களே, இந்த கூட்டலுக்கான விடையை பார்ப்போம். 10 மற்றும் 1 இடத்தில் என்ன இருக்கும்? இங்கே நம்மிடம் 2 1 உள்ளன. 2 1 என்றால் 2 குச்சிகள் ஆகும். இங்கு 7 10 உள்ளன. அதாவது 7 கட்டுகள். ஏனெனில் 1 கட்டு என்பது 1 10 குறிக்கும். எனவே 7 கட்டுகள் மற்றும் 5 1 என்றால் 5 குச்சிகள். இப்போது சொல்லுங்கள், 2 10 என்றால் எத்தனை கட்டுகள்? சரி, 2 10 என்றால் இந்த 2 கட்டுகள். வாருங்கள், நாம் கூட்டும் போது மொத்தமாக எத்தனை குச்சிகள் உள்ளன என்று பார்க்கலாம். இங்கே நம்மிடம் 2 குச்சிகள் உள்ளன. அவற்றுடன் 5 குச்சிகளை கூட்டுகிறோம். அப்படி கூட்டிய பிறகு நம்மிடம் எத்தனை குச்சிகள் இருக்கும் எண்ணி பார்க்கலாம். ஆமாம், இவை மொத்தம் 7 குச்சிகள் தான். இதன் பொருள் 2 + 5 என்பது 7 ஆகும். இதே போன்று 10 இடத்தில் 7 கட்டுகள் உள்ளன. அவற்றுடன் இந்த 2 கட்டுகளையும் கூட்டுகிறோம். அப்படி கூட்டிய பிறகு
எத்தனை கட்டுகள் உள்ளன? ஆமாம், இங்கு மொத்தம் 9 கட்டுகள் உள்ளன. எனவே 7 + 2 என்பது 9 சமம். இந்த வழியில் 72 + 25 என்பது 97 சமமாகும். இப்போது கூறுங்கள், 55 + 33 எவ்வளவு? சிந்தியுங்கள், வாருங்கள் விடையை கண்டுபிடிக்கலாம். 33 உடன் 55 கூட்டினால் நமக்கு என்ன விடை கிடைக்கின்றது என்று பார்க்கலாம். இதற்கு மீண்டும் ஒரு கட்டம் தேவை. அங்கு 1 என்பது ஒரு குச்சி மற்றும் 10 என்பது 10 குச்சிகள் கொண்ட ஒரு கட்டு. இப்போது 55 எத்தனை 10 மற்றும் 1 உள்ளன என்று பார்க்கலாம். ஆமாம், 55 5 10 மற்றும் 5 1 உள்ளன. மேலும் அதனுடன் 3 10 மற்றும் 3 1 கூட்டுவோம். கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம். 1 இடத்தில் எத்தனை 1 உள்ளன மற்றும் 10 இடத்தில் எத்தனை 10 உள்ளன? முதலில் 1 பார்ப்போம். 5 1 என்றால் 5 குச்சிகள் மற்றும் 5 10 என்றால் 5 கட்டுகள். அதே போன்று 3 1 என்றால் எத்தனை குச்சிகள் என்று சொல்ல முடியுமா? 3 குச்சிகள். முற்றிலும் சரி. மற்றும் 3 10 என்றால் 3 கட்டுகள். இப்போது இங்கே எத்தனை குச்சிகள் உள்ளன என்பதை பார்ப்போம். நம்மிடம் இந்த 5 குச்சிகள் உள்ளன. அதனுடன் இந்த 3 குச்சிகளை கூட்டுகிறோம். அப்படி என்றால் இவை இப்போது எத்தனை? 5, 6, 7, 8. இதன் பொருள் 5 + 3 என ஆனது, 8 சமம். அதே போன்று 10 இடத்தை பாருங்கள். இவை 5 கட்டுகள் மற்றும் இவை 3 கட்டுகள். அவைகளை கூட்டினால் எவ்வளவு கிடைக்கும்? இவைகள் மொத்தம் 8 கட்டுகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதன் பொருள் 5 10 மற்றும் 3 10 கூட்டினால் 8 10 ஆகும். இதே போன்று 8 10 மற்றும் 8 1 இணைந்து 88 எண்ணை உருவாக்குகின்றது. முற்றிலும் சரி. இதன் பொருள் 55 + 33 என்பது 88 ஆகும். இப்போது நண்பர்களே, காணொளியை சிறிது நேரம் இடைநிறுத்தி இந்த கேள்விகளுக்கு விடை காணுங்கள். உங்கள் குறிப்பேடுகளில் அவற்றை எழுதி அவற்றின் விடை காணுங்கள். கேள்விகளுக்கான பதில்கள் இங்கே உள்ளன. அவற்றை கவனமாக சரிபாருங்கள். உங்கள் பதில்கள் சரியாக இருந்தால் நீங்கள் 2 இலக்க எண்களை கூட்ட கற்றுக்கொண்டீர்கள். உங்கள் பதில்கள் தவறாக இருந்தால் காணொளியை மீண்டும் ஒருமுறை பார்க்கவும்.